சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திற்கு வந்த புறநகர் மின்சார ரயில் கட்டுப்பாட்டை இழந்து நடைமேடையில் ஏறி விபத்துக்குள்ளானது. ரயிலில் பயணிகள் யாரும் இல்லாததால் ஓட்டுநருக்கு மட்டும் காயம் ஏற்பட்டது. விபத்துக்குள்ளான ரயிலில் மொத்தம் 12 பெட்டிகள் இருந்தன. இதில் என்ஜினுடன் இணைந்த பெட்டியும் அடுத்த பெட்டியும் சேதமடைந்துள்ளன. மீதமுள்ள 10 பெட்டிகளை பிரித்து எடுத்து செல்ல ரயில்வே நிர்வாகம் ஏற்பாடு செய்து வருகிறது. பிரதமர் கூறியபடி புதுச்சேரியை பெஸ்டாக மாற்றிவிட்டுதான் அடுத்த முறை புதுச்சேரி மக்களை சந்திக்க வருவேன் என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சூரிய சக்தி மூலம் 26 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்த அவர், பிரதமர் கூறியபடி பெஸ்டாக புதுச்சேரியை மாற்றி காட்டுவோம் என்றும் திரு அமித்ஷா உறுதிபட தெரிவித்தார். தெலுங்கானா அரசு பத்திரிகையாளர் நல நிதிக்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெலுங்கானா முதல்வரின் மகளும் டிஆர்எஸ் கட்சியின் எம்எல்சியுமான திருமதி கே கவிதா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தலைநகர் ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி கே கவிதா இதனை தெரிவித்தார். கோவை சூலூர் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தில் இருந்து கீழே விழுந்து பெயிண்ட் லாரி தீப்பிடித்து எரிந்து சேதமானது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் மற்றும் கிளீனர் உயிர் தப்பினர். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் உடனடியாக செயல்பட்டு தீயை கட்டுப்படுத்தினர். தீயில் எரிந்து உருகி சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பெயிண்ட் சேதமானது. பல கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா வழக்கில் கடத்தல் கும்பல் உடன் அமர்ந்து நாகை நகர காவல் நிலைய ஆய்வாளர் ஹோட்டலில் விருந்து சாப்பிடும் புகைப்படம் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கஞ்சா கடத்தல் கும்பலோடு அமர்ந்து காவல் ஆய்வாளர் பெரியசாமி சொகுசு ஹோட்டலில் பிரியாணி விருந்து சாப்பிடும் புகைப்படம் வெளியாகி தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடியில் கனமழையால் 10,000-க்கும் மேற்பட்ட வாழை மரங்களும் 50-க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களும் சரிந்து விழுந்தன. சேதம் குறித்து வட்டாட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தகவல் அறிந்து அப்பகுதிக்கு சென்ற வட்டாட்சியர் மற்றும் வருவாய் ஆய்வாளர்கள் சேதம் குறித்து ஆய்வு செய்தனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யப்படும் ஒவ்வொரு மது பாட்டிலுக்கும் 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மது பாட்டில்களை வாங்கி செல்பவர்கள் காலி மது பாட்டிலை கொடுத்து அந்த 10 ரூபாயை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை உள்ளூர் மக்கள் வரவேற்றுள்ளனர். மத்திய அரசின் திட்டங்கள் மக்களுக்கு கிடைப்பதில்லை என்றும் ஊராட்சிகளில் போலி கணக்குகள் முறைகேடுகள் மலிந்து வருவதாக தமிழகத்தில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டங்களில் பொதுமக்கள் சரமாரியாக குற்றம் சாட்டினர். எட்டுவழி சாலை திட்டத்தை பெயர் மாற்றம் செய்து விரைவு சாலை என்று திமுக அரசு செயல்படுத்த முயற்சி செய்வதாகவும் இதனை நிறுத்தி விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு விவசாய சங்க கூட்டியக்க மாநில தலைவர் திரு காவேரி தனபாலன் வலியுறுத்தினார். சேலத்தில் விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் மாநில ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு லதா மங்கேஷ்கர் விருது வழங்கப்பட்ட நிலையில் அந்த விருதை நாட்டு மக்களுக்கு சமர்ப்பிப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். விருதை பெற்றுக்கொண்டு உரையாற்றிய பிரதமர், லதா தீனநாத் மங்கேஷ்கர் போன்ற ஒரு மூத்த சகோதரியின் பெயரில் விருது கிடைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார்.
சமையல் பொருட்கள், தொலைக்காட்சி உள்ளிட்ட 143 பொருட்களின் ஜிஎஸ்டி வரியை கூடுதலாக 10% வரை உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமையல் பொருட்களின் ஜிஎஸ்டி வரியும் 12% இருந்து 18% உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மதுரையில் ஆசிரியைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தலைமை ஆசிரியரை போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட ஆசிரியைகள் பணி மாறுதல் கேட்டு விண்ணப்பித்து பணி மாறுதல் கிடைத்த நிலையில் அவர்களை பணியில் இருந்து ஜோசப் ஜெயசீலன் விடுவிக்கவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த ஒரு ஆசிரியை மதுரை டவுன் அனைத்து மகளிர் போலீசில் புகார் செய்த நிலையில் தலைமை ஆசிரியர் தலைமறைவாகியிருந்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆறுகளில் தூர்வாரும் பணிகளை கண்காணிக்க அதிகாரிகள் விவசாயிகள் அடங்கிய 49 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி லலிதா தெரிவித்துள்ளார். மேலும் விடுபட்ட தூர்வாரும் பணிகளை விவசாயிகளின் கருத்துக்களை கேட்டறிந்து பணிகளில் சேர்த்துக் கொள்ளப்படும் என்று கூறினார். நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை காவிரி வடிநில கோட்டம் செயற்பொறியாளர் சண்முகம் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் பொதக்குடி பகுதியில் ரமலான் பண்டிகையொட்டி இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியினை அப்பகுதி கிராம மக்கள் ஒருங்கிணைந்து மாத நல்லிணக்க விழாவாக நடத்தினர். இதில் இஸ்லாமிய மக்கள் மட்டுமின்றி அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொண்டு நோன்பு கஞ்சியினை அருந்தினர். தொடர்ந்து ஆயிரக்கணக்கான ஏழை எளிய குடும்பங்களுக்கு வீடு தேடி சென்று நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தனர். தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் அறிவியல் பல்கலைக்கழகத்தின் நினைவு பெற்ற திருச்சிராப்பள்ளி கலைக்காவிரி நுண்கலைக் கல்லூரியில் 26வது கல்லூரி ஆண்டு விழா மற்றும் கல்லூரி இறுதி ஆண்டு மாணவர்களின் 22வது அரங்கேற்ற விழாவானது நேற்று இரவு கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. இதில் பரதநாட்டியத்தில் பட்டம் பயின்று வரும் இறுதியாண்டு பயிலும் 31 மாணவிகளின் நாட்டிய நிகழ்வு அரங்கேற்றம் செய்யப்பட்டது. பெரம்பலூர் ரோஸ் நகர் பகுதியில் பிரகாஷ் என்பவர் வீட்டில் 25 சவரன் நகை மற்றும் 42,000 ரூபாய் ரொக்கம், 1 கிலோ வெள்ளி பொருட்கள் என 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து பெரம்பலூர் நகர காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் துணிக்கடையில் வாடிக்கையாளரின் 35,000 ரூபாய் பணத்தை திருடிய குடியாத்தத்தை சேர்ந்த மஞ்சுளா என்ற பெண் 2 நாட்கள் கழித்து மறுபடியும் கடைக்கு வந்தபோது கண்காணிப்பு கேமரா உதவியுடன் உறுதி செய்து பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். கடை ஊழியர்களின் சாமர்த்தியத்தால் பர்சை திருடிய பெண் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து போலீசார் கடை ஊழியர்களை பாராட்டினர். தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தினர் மாநில இளைஞரணி சார்பில் திருச்சியில் இளைஞரணி கருத்தரங்கு அச்சங்கத்தின் மாநில தலைவர் பம்மல் ராமகிருஷ்ணன் தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் கணேசன் முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஐடி துறையில் இளைஞர்கள், தற்கால சூழ்நிலையில் இளைஞர்களின் பங்கு என்ற பல்வேறு தலைப்பில் பலரும் கருத்து உரை நிகழ்த்தினர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே தூய மங்கள அன்னை ஆலய திருவிழாவையொட்டி நடைபெற்ற தேர் பவனியில் கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட பல்வேறு மதத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேர் பவனி நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்து இன்று அதிகாலை ஆலய வளாகத்தில் நிறைவடைந்தது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி ஒன்றியம் மேலக்கால் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், ஊராட்சி செயலாளர் மற்றும் வார்டு கவுன்சிலர்கள் கலந்து கொண்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஒருவரையொருவர் குற்றம் சுமத்தி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் மீது ஊழல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் பதவி விலக வேண்டும், ஊழலுக்கு உடந்தையாக இருந்த மங்களூர் வட்டாட்சியர் மீது துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. சீனர்களுக்கு சுற்றுலா விசா அளிப்பதை இந்தியா தற்காலிகமாக நிறுத்திக் கொண்டதாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளது. சீனாவிற்கு செல்ல அனுமதி அளிக்கும்படி மத்திய அரசு சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் சீனா அனுமதி வழங்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது. இதற்கு பதிலடியாக இந்தியா இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஹரியானா மாநிலம் குருகிராமில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் கலந்து கொண்டார். பின்னர் இந்திய ஆராய்ச்சியாளர்களுடன் உரையாடிய அவர் 2030 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை சேர்க்கும் இந்தியாவின் இலக்கை பாராட்டினார். சீன மக்களின் வாழ்க்கை மற்றும் பொருளாதார வளர்ச்சியை பாதுகாப்பதற்காக கொரோனா வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்த அரசு உறுதியுடன் செயல்படுவதாக அந்நாட்டின் தேசிய சுகாதார ஆணையம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடியால் மக்களுக்கும் ராஜபக்சே அரசுக்கும் கடும் மோதல்களும் ஆங்காங்கே வன்முறை சம்பவங்களும் நிகழ்ந்து வருகின்றன. ராம்புக்கானாவில் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்தார். அவரை இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் அவரது 2 பெண் குழந்தை மற்றும் உறவினர்கள் கதறி அழுதனர். மேலும் 100 மேற்பட்ட புத்த துறவிகள் கலந்து கொண்டனர். லத்தீன் அமெரிக்காவின் கடல்சார் வளத்தை குறிக்கும் கண்காட்சியையொட்டி தென் அமெரிக்க நாடுகளான பிரேசில், கொலம்பியா, ஈக்வடார், பெரு மற்றும் உருகுவே ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 5 கப்பல்கள் பெரு நாட்டின் தலைநகர் லிமா கடற்கரைக்கு வந்தடைந்தது. கப்பல்களை பொதுமக்கள் ஆர்வமுடன் வரவேற்றனர். இத்தாலி நாட்டின் இமோலா நகரில் ஃபார்முலா 1 கார் பந்தயம் நடைபெற்றது. லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் ஏராளமான கார்கள் சீறி பாய்ந்தன. விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வீரர் வெற்றி பெற்றார். சர்பியாவில் நடைபெற்று வரும் பெல்கிரேட் ஓபன் போட்டியில் ரஷ்யாவின் கேரன் காச்சனோவ் 4-6, 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் சர்பியாவின் ஜோகோவிச் தோற்கடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இதேபோல் மற்றொரு அரையிறுதியில் ரஷ்யாவின் ஆண்ட்ரே ரூப்லேவ் இத்தாலிய வீரர் ஃபேபியா ஃபோக்னியை 6-2, 6-2 என்ற கணக்கில் எளிதாக வென்றார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ரஷ்யாவுக்கு எதிராக ஏராளமான உக்ரைன் அகதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புட்டின் கொலையாளி, ஹெல்ப் மரியுபோல் என்ற வாசகங்களை கைகளில் ஏந்தி அவர்கள் பாரிஸ் வீதிகளில் வலம் வந்தனர். ரஷ்யாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் 100 மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாப் புட்டின் என் மற்றும் ஹேண்ட்ஸ் ஆஃப் உக்ரைன் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி அவர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். சாண்டாக்ரூஸ் தீவில் ஆல்பட்ராஸ் என்ற சுற்றுலா கப்பல் அகேடமியா கடல் பகுதியில் மூழ்கியது. இதனால் 2000 எண்ணெய் பீப்பாய்கள் கடலில் மூழ்கின. கெலபாகோஸ் பகுதியில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தால் தீவை சுற்றியுள்ள பூங்கா நிர்வாகிகள் சத்தம் செய்யும்
சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பணவீக்கம் மற்றும் அதிக வரி விதித்தது காரணமாக அர்ஜென்டினா தலைநகர் பியோனஸ் ஏரிஸில் லட்சக்கணக்கான விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிபர் ஆல்பர்டோக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியபடி ஊர்வலமாக சென்றனர். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்ட் தி சேவியர் கத்தீட்ரல் தேவாலயத்தில் நடைபெற்ற ஈஸ்டர் கூட்டத்தில் சிவப்பு மெழுகுவர்த்தியை ஏந்தியபடி அதிபர் விளாடிமிர் புட்டின் கலந்து கொண்டார். ஆயிரத்து தொள்ளாயிரத்து 15 ஆண்டு ஓட்டமான் துருக்கியர்களால் ஆர்மீனியர்கள் கொல்லப்பட்டதில் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறும் வகையில் ஆர்மீனியாவில் லட்சக்கணக்கான ஆர்மீனியர்கள் தலைநகர் எரேவனில் ஜோதி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். கிரீஸ் நாட்டில் ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்தவர்களின் ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு தலைநகர் ஏதென்ஸில் வான வேடிக்கையுடன் கொண்டாடப்பட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஈஸ்டர் ஞாயிறை முன்னிட்டு 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித சோபியா கத்தட்ரல் தேவாலயத்தில் உரையாற்றிய உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, போரில் உக்ரைன் நிச்சயம் வெல்லும் என்றும் இருளையும் தீமையையும் நம்பிக்கை ஒளி வெல்லும் என்றும் தெரிவித்தார். கருத்து வேறுபாடு மற்றும் பிரிவினையில் இருந்து தங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் ஒற்றுமையை இழக்க வேண்டாம் என்றும் தெரிவித்தார். உக்ரைன் ரஷ்யா போர் 2 மாதங்களை கடந்துள்ள நிலையில் ஈஸ்டர் போர் நிறுத்தத்திற்கு போப் பிரான்சிஸ் மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை அறிவிக்கும் மணி ஓசையை விட ஆயுதங்களின் கொடிய சத்தமே அதிகம் கேட்பதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார். எனவே மீண்டும் ஒருமுறை ஈஸ்டர் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தவறான நோக்கத்துடன் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்யாவின் தீய எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைனியர்கள் நம்பிக்கையை இழக்காமல் அனைவரும் ஒற்றுமையுடன் இணைந்து இந்த போரில் வெற்றி பெற வேண்டும் என உக்ரைன் மக்களுக்கு ஜெலன்ஸ்கி அழைப்பு விடுத்துள்ளார். ரியோடிஜெனிரோ நகரில் நடைபெற்று வரும் உலக புகழ்பெற்ற சம்பா நடன திருவிழாவில் இடம்பெற்றுள்ள பிரம்மாண்ட அலங்கார வாகனங்களின் அணிவகுப்பு பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தது. பிரேசில் நாட்டின் ரியோடிஜெனிரோ நகரில் உலக புகழ்பெற்ற சம்பா நடன திருவிழா 2 ஆண்டுகளுக்கு பிறகு கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கிறிஸ்தவர்களின் புனித நகரமாக கருதப்படும் ஜெருசலேமில் ஈஸ்டர் தினத்தையொட்டி புனித தீச்சடங்கு திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மேலும் ஜெருசலேமில் இருந்து புனித தீ ஜோதியை காண இயேசு பிறந்ததாக நம்பப்படும் பெத்லஹேமின் குறுகிய தெருக்களில் கிறிஸ்தவர்கள் குவிந்தனர். சிலம்பரசன் பாடியுள்ள புல்லட் பாடல் இணையத்தில் கவனம் ஈர்த்துள்ளது. தமிழ் மற்றும் தெலுங்கில் ராம் போத்தி நேனியை வைத்து தி வாரியர் என்ற படத்தை லிங்குசாமி இயக்கி வருகிறார். படத்திற்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைக்க படத்தில் இடம்பெற்ற புல்லட் பாடலை தமிழ் மற்றும் தெலுங்கு மொழியில் படக்குழு வெளியிட்டுள்ளது. தி வாரியர் படத்தின் பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் கீர்த்தி ஷெட்டியும் கலந்து கொண்டார்.
அப்போது படத்தில் நடிகை விசில் அடிக்கும் காட்சிகள் இருப்பதை அறிந்த தொகுப்பாளர் ரசிகர்களுக்காக விசில் அடிக்குமாறு கூறினார். இதையடுத்து இயக்குநரின் அனுமதியை பெற்ற கீர்த்தி ஷெட்டி மேடையிலேயே விசில் அடித்து அசத்தினார். சூப்பர் ஹீரோ திரைப்பட வரிசையில் அடுத்ததாக டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இன் தி மல்டிவென்ஸ் ஆஃப் மெட்னெஸ் திரைப்படம் தயாராகியுள்ளது. இந்த நிலையில் சவுதி அரேபியாவின் திரைப்பட தணிக்கை குழு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் திரைப்படத்தை சவுதி அரேபியாவில் வெளியிடுவதற்கான விநியோக சான்றை அளிக்க மறுத்துவிட்டதாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. தெலுங்கில் நானி ஜோடியாக ஆண்டே சுந்தரநிகி படத்தின் அறிமுக விழாவில் கலந்து கொண்ட நஸ்ரியாவிடம் இஸ்லாமிய பெண்ணாக இருந்து கொண்டு படத்தில் கிறிஸ்தவ பெண் கதாபாத்திரத்தில் இந்து ஆணுக்கு மனைவியாக நடித்து இருக்கிறீர்கள், எப்படி இது சாத்தியம் என்று வில்லங்கமான கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு நஸ்ரியா, தனக்கு கதை பிடித்து இருந்தது, அதனால் உடனடியாக நடிக்க ஒப்புக்கொண்டேன், கதாபாத்திரத்தை புரிந்து கொண்டு நடித்தேன் என்று விளக்கம் கொடுத்தார். விஜய்க்காக நான் ஓரிரு கதைகள் தயாராக வைத்திருப்பதாகவும் 3 வருடங்களாக அவரை பின்தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும் ஆனால் அவர்தான் தன்னை அழைக்க வேண்டும் என இயக்குநர் பேரரசு கூறினார். அசோக் செல்வன், சதீஷ், பிரியா, பவானி சங்கர் நடித்து சுமந்த் ராதாகிருஷ்ணன் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் படம் ஹாஸ்டல். இந்த படக்குழுவினர் நிருபர்களுக்கு பேட்டியளித்தனர். அப்போது பேசிய சதீஷ், பிரியா பவானி சங்கர் தன் நெருக்கமான தோழியாக மாறிவிட்டார் என கூறினார். தமிழ் திரை உலகின் அதிரடி கதாநாயகர்களில் ஒருவரான சரத்குமார் இப்போது கதாநாயகனாகவும் தனது கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் உள்ள வேடங்களிலும் நடித்து வருகிறார். இதுபற்றி அவர் அளித்த பேட்டியில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவே தொடர்ந்து படங்களில் நடித்து வருவதாகவும் ரசிகர்களின் ரசிப்பு தன்மை இப்போது மாறிவிட்டது, கதாநாயகனை நேசிப்பது போல் அனைத்து கதாபாத்திரங்களையும் ரசிக்க தொடங்கிவிட்டார்கள் என கூறினாா்.